ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2, 7, 5, 3, 1 நேர்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கோம். ரொம்ப ஈஸியான கோலம்தான், பிகினர்ஸ் கூட போட முடியும். தனித்தனி கலரில் தான் அந்த கம்பிகள் எப்படி போகுதுங்கிறது கொடுத்துருக்கேன். போடலாம் வாங்க. இதே மாதிரி இந்த பக்கம் 2, 7 நடுமையத்தில் வச்சிட்டோம், 5, 3, 1 இதே மாதிரி இந்த பக்கம் 5, 3, 1 இப்போ இந்த ஒரு புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதில் சுற்றி இதை சுற்றி இதையும் சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த ஒரு புள்ளியையும் சுற்றிக்கிட்டு இங்கே கொண்டாந்து நிறுத்திடுங்க. இதே மாதிரி இந்த பக்கம் போடுவோம். இந்த மேலே 3 கீழே 3 இருக்குல்ல, அதில் தான் நம்ம இப்போ கோலம் போடுறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதை சுற்றி இது வழியாக வந்து இங்கே இதை சுற்றினோம்ல, இதுக்கு ஆப்போசிட்டு இதை சுற்றுறோம். சுற்றி இங்கே கொண்டாந்து நிறுத்திடுறோம். இப்போது இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே இருக்க புள்ளிக்கு போகிறோம். இப்போ இது 5, 3, 1 இவ்வளோ தான் புள்ளிகள் இருக்குது. இதை இப்படி சுற்றி இது எப்போதும் போடுவோம்ல அதே மாதிரி இதை போட்டு இதில் முடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட முடியும், கஷ்டமே இருக்காது எதுவும். இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான கோலம் போட்டு பாருங்கள். இன்னொரு கோலம் சின்ன டிசைன், டெய்லி போடுறதுக்குள்ள டிசைன் கோலம். நடுமையத்தில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இது 4 பக்கமும் 4 கோடு. இதில் புள்ளியெல்லாம் எதுவும் இல்லை, இப்படியே போட வேண்டியது. அடுத்தது இங்கேருந்து ஆரம்பித்து டிராயிங் வரைகிற மாதிரி இப்படியே இதை கோலத்தை பார்த்துட்டே போட்டுடலாம். இப்போது இந்த ரெண்டு இதுக்கும் இடையில் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு இது ஆரம்பிக்கிறோம். இது நான் வந்து கோடா போடாமல் இப்படி நெளி நெளியாக போட்டிருக்கேன், ஒரு வி ஷேப்பில்.
நாலு பக்கமும் இதே மாதிரி. இப்போ இதை இதோட ஜாயின் பண்ணுறோம். இடையில் நாலு பக்கம் இருக்குல்ல, இந்த இடம் சும்மா இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன டிசைன் போடுறோம். இதில் நீங்கள் வேறு டிசைனாக மாற்றிக்கிட்டாலும் மாற்றிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி டிசைன் கோலம் போடும்போது நம்மளோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல சும்மா ஒரு புள்ளி கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை வைக்கிறோம். நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டு கோலத்தையும் போட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கோலத்தோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.